குருப அரும் போற்றி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஜோதிட பெருமா ராஜா சங்கர் ஐயாவிற்கும் திரு உயர் திரு சிவபெருமாள் ஐயாவிற்கும் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பிரசன்னம் மூலம் பலன் அறியும் சூட்சுமங்கள். வேற ஏதாவது ஜோதி எடுத்து கொடுத்திருந்தா கூட ஏதாவது வேற வேலை பேசிட்டு இருக்கலாம், பிரசனத்தை கொடுத்துட்டேங்க, கண்டிப்பாக அது வேறு லெவலில் பேசிடலாம். இப்போ வந்து பிரசன்னம், ஓகே, பிரசன்னம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பிரசன்னம் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது, ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் பிரசனம் செட் ஆகும். அப்போ பிரசனம் என்பது ஜோதி எடுத்துல ஒரு அங்கம்தான், அது முழுசாக வந்து ஜோதிடமாக மாறாது. அதுவும் நம்ம ஊரில் வந்து பிரசனம் பார்த்து கண்டிப்பாக இது சரி பண்ண முடியாது, சரி பண்ண முடியாதுன்னா வேற இல்லை, பழம் தேங்காய் இதுலேயே பார்த்தோன்னா ஒரு 500 செலவாயிருது, பிரசனத்துக்கு ஒரு 1000 1500 நம்ம ஊரில் 200 கொடுத்து ஜோதிடம் பார்த்து 150 பிரசனம் ஆகுது, 30-40 விட பிரசனம் பார்க்குறாங்க, அது இருக்கட்டும். இப்போ எல்லா விஷயத்தையும் பிரசனம் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் கண்ட பிரசன முறையில் ஒரு சில ஜோதிட சூட்சங்களை சொல்றதை மட்டும் நான் சொல்றேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு மட்டும் வந்து கேட்கப்படுற கேள்விக்கு ஜனஜாலத்தில் உள்ள ஜாதகத்தை பொருத்தி பார்க்கலாம். அப்போ வந்து ஜாதகத்தை வச்சு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஈஸியாக பலன் சொல்லலாம். அப்போ வந்து தற்போது இருக்கிற கோச்சாரத்தை வச்சு நாம் வந்து பிரசனத்துக்கு பலன் சொல்லலாம். ஏற்கனவே வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி ஜாதி ஈஸியாகவும், தற்போது அவங்க பிரசனம் மூலியமாக கேட்கக்கூடிய கேள்விக்கு கோச்சாரம் மூலியமாகவும் நம்ம பலன் சொல்லலாம். கேள்வி கேட்ட நேரத்திற்கு கிரகண வேலை கொண்டு பலன் சொல்வது, இதுதான் பிரசனம். அவங்க வந்து பிரசனங்கிறது இப்போ வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்தந்த கோச்சார வரக்கூடிய கிரகங்களை வச்சு பலன் சொல்லலாம். பிரசனத்தில் பல வகை இருக்கு. பிரசனத்தில் ஒரு ஜனஜாதி உள்ள விதி என்கின்ற கொடுப்பனை, ஓகே, அப்போது உள்ள வான் மண்டலத்தில் உள்ளது. அப்போ நம்ம ஜாதகத்தில் விதிங்கிறது அப்போ பிறக்கும் போது கொண்டு வர்றது. இப்போ வந்து சொல்றது இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போறோங்கிறது கிரகநிலை வந்து கோச்சாரமாக வச்சு பலன் சொல்றது பிரசன்னம். அந்த விதி என்கின்ற தசாபுத்தி, இது அந்த விதியை வந்து வச்சு தசாபுத்திங்கிற மூலியமா நம்ம பலன் சொல்லலாம். ஜாதக ரீதியா இன்னைக்கு என்ன பலன் நடைபெறும், தீய பலன் நடைபெறுமா நல்ல பலன் நடைபெறுமா அப்படின்னு ஒரு சில ஜாதகம் இல்லாதவங்க யாராவது கேட்டாங்களா, அதை வச்சு நம்ம கோச்சார ரீதியா பிரசனம் பார்த்து சொல்லலாம். பிரசன்னத்தில் வந்து நாம் வந்து பல பிரசனை இருக்கு, நான் ஒரு சில வந்து பிரசனத்தை மட்டும் சொல்கிறேன். அப்போ பல பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு தயக்கமாக இருக்கிற வந்து விஷயங்களுக்கு பிரசனத்தை மூலியமாக நம்ம கண்டிப்பாக பலன் சொல்லலாம். அப்போ வந்து என்னென்ன பிரசனை மூலியமாக நம்ம செய்யலாம்னா, தாம்பூல பிரசன்னம், பிரசனத்தில் தாம்பூல பிரசன்னம், தீப பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், கடிகார பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், எண் பிரசன்னம், நெம்பரஸ் வச்சு சொல்றது எண் பிரசன்னம், ஓரை வச்சு ஓரை பிரசன்னம், விவாக பிரசன்னம், திரு வந்து கேட்டேன் இப்போ என் பிள்ளைக்கு ஜாதகம் இல்லை கல்யாணம் எப்போ ஆகுங்கிறது விவாக பிரசன்னம், சந்தன பிரசன்னம், ஓகே, குழந்தைங்க சம்மந்தப்பட்ட கேள்விக்கு இது இந்த பிரசன்னத்தை பயன்படுத்தலாம், நஷ்ட பிரசன்னம்னு சொல்லியிருக்கு, தேவ பிரசன்னம், இது வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் பயன்படுத்துகிறாங்க, திருட்டு பிரசன்னம், இப்போ பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த திருட்டு பிரசன்னம் சொல்கிறாங்க, பூவா பிரசன்னம் அப்படின்னு சொல்கிறான், அபசார பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு திரும்பி வருவான்னு கடை கேள்வி வைப்பாங்க, யாத்திரை பிரசன்னம் அப்படின்னு சொல்லி, கர்மா, இப்போ அம்மா பேசுனாங்க போன ஜென்மத்தில் நடந்தது பிதிர்தோஷம்னு சொன்னாங்க, அந்த கர்மா மூலிமா அதை வந்து நம்ம பார்க்கலாம், கர்மா பிரசன்னு சொல்லுவாங்க, ஆயுள் பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயுள் பிரசனம், வியாபார பிரசனம், நான் ஒரு வியாபாரம் செய்யலாம் இருக்கிறது நஷ்டம் அடையுமா லாபம் அடையுமா கேட்பாங்க, காபடி பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து ஆறுட பிரசனம், ஓகேங்களா, அப்போ கிழக்கு பக்கம் இவங்க வந்தாங்க தெற்கு பக்கம் இவங்க வந்தாங்க அதை வச்சு சொல்றது ஆறுட பிரசனம் சொல்லுவாங்க, லக்கண பிரசன்னம், இது வந்து நான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த லக்கண பிரசனங்கிறது இது பழனி முருகன் ஜோதிட நிலையத்தின் பிரசனங்களாக சொல்லலாம், லக்கணத்தை வச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லலாம். அப்போ இதன் மூலியமாக நம்ம வந்து நிறைய அந்த பிரசனங்கள் வழியில் இருக்குது,
இது ஒரு சில பிரச்சனைகளுக்கு எனக்கு அதிகமாக அமௌண்ட் கிடைச்சிருக்கு. வந்து கூடக்கெல்லாம் தெரியும் 10,000-15,000 சர்வீஸ் ஆரம்ப கொடுத்துருக்குறாங்க ஒரு சில விஷயங்களுக்கு. இதை சொல்லியிருக்கிறாங்க பெயர் மாற்றுறது. இப்போ வந்து அதைமாரி நம்ம சொல்லலாம், ஒரு ஜாதகத்துக்கு வாழ்நாள் விஷயங்களை, வாழ்நாள் விஷயங்களை வேலை, திருமணம், குழந்தை, சொத்து, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த ஜாதகத்தில் தான் சொல்ல முடியும். பிரசனத்தில் வந்து நம்ம சொல்லவும் முடியாது, அது கண்டிப்பாக முடிய முடியாது. இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னா பிறந்த கால ஜாதகம் வேணும். ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும்தான் பிரசனம் வந்து நம்ம சொல்லலாம். இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம், ஜாதகத்துக்கு மாற்று எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜாதகத்துக்கு மாற்று எந்த ஒரு பிரசனமாக இருக்கட்டும் எதுவுமே இல்லவே இல்லை. ஜாதகம் தான் நான் 100% சொல்கிறேன். ஒருவேளை பிறந்த தேதி இல்லை, வருஷம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்கிறது கண்டிப்பாக பிரசனத்தை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்க வீடு கட்டுறதா, சரி ஓகே இந்த டைம் வச்சு நாம் சொல்லலாம். முதல்ல வந்து ஒரு ஈஸியாக ஒரு ஈஸியாக மெத்தடு, இது வந்து ஜோதிடருக்கு வந்து கண்டிப்பாக உதவும். ஓகேங்களா? அப்போ ஒரு அதாவது இது கடிகார பிரசனம் சொல்லுவாங்க, இதை சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்கிறேன், இது ஈஸியாக உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஓகே, பிரசனமே எனக்கு பார்க்க தெரியாது, ஏன்னா அந்த பிரசனை பார்த்து 10,000, 12,000, 25,000, 30,000 போயிடுது. அதே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்று இருதுவசரம் சொல்லிக்கலாம். ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேசத்தை வந்து நாம் பார்த்தீங்கன்னா எடுத்துடனே லக்கணமாக போட்டுக்கலாம். ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாங்க, ஓகே ஒரு நிமிஷம் 3 பேர் 4 பேர் வந்தாலும் கேட்க சொல்ல முடியாது. ஒரு மேசத்தை லக்கணமாக போட்டு 5-5 நிமிஷமாக பிரிச்சுக்காங்க. மேசத்தை லக்கணமாக போட்டு இப்போ தோராயமாக ஒரு 12 மணிக்கு வந்துட்டான்னு வச்சுக்கலாங்க, ஒரு மணி நேரத்தை 12 மணியும் வைக்கலாம். இப்போ 12 மணிலேருந்து 12:05 மேசத்தை வச்சுக்கலாம், 12:05லேருந்து 12:10 அந்த ரிஷபத்தை வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொருக்கும் அப்படியே அந்த 12 கட்டத்தையும் அந்த ஒரு மணி நேரத்தில் போட்டு வாங்க. இது வந்து கடிகார பிரசனை சொல்லுவாங்க. இதை வந்து போட்டு வந்து எல்லாத்தையும் நிரப்பி பார்த்தீங்களா இவர் என்ன நேரத்தை வந்துடும் அப்படி. ஓகே நீ அந்த டைம் நீ மேட்ச் பண்ணியாங்க அப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது 6, 7, 8 இப்படி வந்துட்டாவே, அதாவது 7:35 வந்துருந்தீங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7 நம்பர் தான் கிடைச்சிருக்கு. அப்ப வந்து மேசத்துல இருந்து அந்த 7 வீடு என்ன சொல்லலாம், துலாம் வருமா? அப்ப துலாம் வரும்போது அவன் காரியம் தோல்விப்பா அப்படின்னு சொல்லலாம். 6, 7, 8 இது மூணும் வந்துச்சுன்னா தோல்வி, இதில்ப்பா சக்சஸ் பண்ணிட்டாரு இன்னொரு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா 2:12 கரெக்டாக வந்து இப்போ 1 மணி முடியும் போது வர ஆரம்பிச்சா 1:12:55 வராங்க அப்படிங்கும்போது 2:12 ஓகேங்களா? இப்போ 2:12 வந்துச்சுங்களா வந்து காரிய தடை லேட்டாகவும் நடக்கும்பா அப்படின்னு சொல்லலாம். இது உனக்கு இதே ஒரு வகையில் தடையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். 4:10 ஒரு சப்போஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சு 12:20 வச்சுக்கலாங்க. இப்போ வந்து 4:10 இது வந்தால் கடினமாக முயற்சி பண்ணுப்பா. ஓகேண்ணா இப்போ அலைச்சல் பட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதன் மூலியமாக சொல்லலாம். சரி எனக்கு ஈஸியாக வெற்றி கிடைக்குமா அப்படின்னா 1, 3, 5, 9, 11 இது வந்தால் கண்டிப்பாக வெற்றி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:12:55 வந்துட்டாங்கன்னா கரெக்டாக மேசத்தில் வரும். அதே 15 நிமிஷத்தில் வந்துட்டாங்களா அப்படின்னா மிதுனத்தில் வரும். அதே 5வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் வரும். சிம்மத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 25 அப்படின்னு வரும். 9வது இடத்துல வந்தாலும் சரி, 11வது இடத்துல வந்து காரி வெற்றி. இதை வந்து நீங்கள் பொருத்தி பாருங்கள். நான் ஒரு சில ஜாதகங்களுக்கு நான் இதன் மூலியமாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டுக்கிறேன் அப்படி சொல்லலாம். இப்போ அது இது மட்டும் இருந்தால் போதுமா பிரசனத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜாதகம் தான் வந்துச்சு, வெறுநாள்னு சொல்லிட்டு என் கூட்டம் கம்மி தான். நேத்தி வந்து ஒருத்தர் வராங்க ஜாதகம் பார்க்க, வரும்போது அவங்க கேட்குறாங்க இவருக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்ட்டு. கல்யாணம் ஆகுமா ஆகாது, அங்கே கேட்கக்கூடிய கேள்வியே வந்து இவனுக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகுமா ஆகாதா? ஒரு இல்லைன்னா எடுத்தோடனே இப்படி கேட்குறாங்க ஜாதகத்தை கொடுக்கறது முன்னாடி அப்படின்னு போட்டு ஐயா செல்வராஜ் ஐயா இருந்தார், அவர் வந்து கேட்டு பாருங்க இந்த ஜாதகம் கல்யாணம் ஆகாது அப்படின்ட்டு. இன்னும் இப்படி சொல்லிடுறாங்க வந்து அப்படின்னு சொல்லி ஏன் ஆகாது கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவருக்கு சிம்ம லக்கணம் வந்து சூரியன், புதன், கேது, சுக்கரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 டிகிரிக்கு உள்ளே இருந்துச்சு. அப்போ அவர் என்னன்னு சொல்லிட்டுனா இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னேன். அவர் ஆச்சு இப்படி என்னங்க எடுத்தோடனே 32 வயசில் அபசோனமே சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி இல்லை இந்த ஜாதகத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆகாதா எப்பயுமே ஆகாதா அப்படின்னு கேட்டால்
பாருங்க, அவங்களும் அந்த பிரசனத்தை முழுமையா சொல்லிடுறாங்க. இதுக்கு நான் வந்து எதுவும் பண்ணல, ஒரு எத்தனை பாக்கு வாங்கிட்டோ அது வாங்கிட்டோ இது எதுவுமே சொல்லல, ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். அப்புறம் ஐயா எடுத்து அவங்க சொன்னாங்க, இந்த ஜாதகர் வந்து திருநங்கை ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. ஓகேங்கண்ணா, அந்த ஐயாவை கேளுங்க அப்படியே இவர் அவர் சொன்னாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே ஜாதகம் பாட்டு 200 கொடுத்துட்டு அந்த ஜாதக யாரும் சொல்ல நீ சார் சொல்லிட்டீங்க அப்படின்னாங்க. கேட்கக்கூடிய கேள்வியை பிரசனமா எடுத்துக்கலாம். இதை விட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. 20,000 ரூபாய் கொடுத்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா 10 வருஷமா அவங்களுக்கு வந்து அந்த இதே இல்லை, அந்த குழந்தைங்க இல்லை. அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிற அப்படி சிங்கப்பூர்ல இருக்கிற அப்படி நான் சொல்கிறேன், உனக்கு உயிர் வேணுமா பொருள் வேணுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவரை ஜாதம் பார்க்கும்போது அவர் எனக்கு உயிர் வேணும் தான் கேட்டேன் அப்படி. அப்போ ஒரு 2 வருஷத்துக்கு லீவ் போடு அப்படின்னு, அங்கே 5 லட்சம் ரூபா சம்பளம், இங்கே வந்தால் 80,000 சம்பளம், 1.5 வருஷம் தான் லீவ் போட்டிருந்தா அப்படி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரு தெரிச்சிச்சு, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் அது கரெக்டாக நான் வந்து ஆஃபீஸில் ஜாதம் பார்த்துட்டுக்கிறேன், அவர் ஸ்கேன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவர் ஐயா வர அப்படி வந்தோடனே ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கைச்சு சாக்லேட் 5-star சாக்லேட் கொடுத்துட்டு போயிறாங்க. அதாவது 2 சாக்லேட் தான் எனக்கு மேக்ஸிமம் சாக்லேட் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கணுங்கிறனால 2 சாக்லேட்டு ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டேன் 2 சாக்லேட்டுமே. இவங்க இங்கே வாங்கினோன்னே அவங்க அம்மா பக்கத்தில் வந்துட்டு பெரிய பெரிய சாக்லேட்டாக இருந்துச்சு. இது அம்மா வந்து பிள்ளைக்கு இது 2 கொடுக்கறது சொல்லி ஒன்று வாங்கி வச்சிருச்சு. இவர் வர அப்படி அந்த புள்ள அழுவுது, என்ன சொல்றது எனக்கு 2 தான் வேணும், எனக்கு இருந்தால் வேணும். இவர் வந்த உடனே கேட்குற அப்படி, சுசீர ஆனா பெண்ணா சொல்லு அப்படின்ட்டு அப்படி இல்லை சரி இந்த பொருளை கரெக்டாக அழுவுது. ஆனா பெண்ணா 2 தான் வேணும் அப்படின்னா 2 தான் வேணும்னு சொல்லுது. ஐயா 2 வச்சுக்காங்க, ஆண் ஒன்று பெண் ஒன்று அப்படின்னு. இவர் போயிட்டு ஈரோடு போயிட்டு ஸ்கேன்லாம் பண்ணிட்டு வரும்போது 1 கிலோ கேக்கு அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு. இப்போ 2 விஷயம் வந்து சும்மா சர்வசாதாரணமே, அவங்க நம்பர் வேணுமாட்டா என்ன சொல்லு பாருங்க. அது அந்த நான் நினைச்சேன் அவர் சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன 2 சொல்லிட்டீங்க அப்படின்னா குழந்தையும் தெய்வம் ஒன்று தாங்க அப்படின்னு சொன்னேன். குழந்தையும் தெய்வம் ஒன்று தான் அது சொன்னால் கரெக்டாக இருக்கும்னா அங்கே போயிட்டு ஸ்கேன் பண்ணி போகுது ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஓகே இது வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த குழந்தை பிறந்தும் ஜாதகம் கொண்டாடுறாங்க. ஜாதகம் கொண்டாந்தானே இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிறதுலேயே ஒரு பிரச்சனைக்குரிய வித்தியாசம்னா இரட்டை குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கறது தான். ஓகே அது ஜாதகம் ஈஸியாக பார்த்துடலாம். மொதல் குழந்தைக்கு என்ன லக்கணமே அதை தூக்கி 3வது லக்கணமாக போட்டு அந்த ஜாதகத்தை இரட்டை குழந்தைக்கு பார்த்துருங்க அப்படி. ஏன்னா 3வது வீடுங்கிறது சகோதரன், அதை 3வது வீடு அதை 3வது வீட்டிலேருந்து உட்காரும்போது அந்த ஜாதகத்துக்கு வந்து ராகு உட்காந்துருந்துச்சு. இது வந்து என்ன சொன்னால் ராகு உட்காந்தா கொஞ்சம் பிரச்சனைக்குரியதுதான். என்ன சொல்லிட்டேன் இது இந்த குழந்தைக்கு வந்து பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பொண்ணுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. அவங்க என்ன 2 குழந்தை ஒன்றே தான் வந்து எப்படி சொல்கிற அப்படின்னா ராகு உட்காந்ததுனால ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் அப்படின்னா அவங்க ஐசியூவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது அதே இது குழந்தை இப்போ 2 குழந்தை அன்றைக்கி ஜாதகத்தை பார்க்கல இது பார்க்கல டேட்டா பர்த் மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. இது பிரசனமாக எடுத்துக்கிட்டு நான் இந்த இன்னைக்கு அவர் வல்ல நினைக்கிறேன், நான் பிரசன கிளாஸ் எடுத்துட்டுக்கிறேன். ஓகே நான் வந்து ஜோதிடம் மட்டும்தான் சூப்பராக பார்ப்பேன், பிரசனை சொல்கிறதானே சூப்பராக சொல்லி கொடுப்பேன். ஆனால் பிரசனை வந்து அந்த சோழி பிரசனம்லாம் நான் கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறதில்ல, அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டுக்கிறது. அப்போ இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிரசனை மூலிமா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா சண்டாபுரம் தான் வராங்க, 2 பேர் வராங்க. வந்தோடனே எனக்கு யாராவது செய்வனை பண்ணியிருப்பாங்களா அப்படி கேட்குறாங்க, செய்வனை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எடுத்து பார்த்தேன். கண்டிப்பாக அவருடைய திசை இதெல்லாம் ஓடிட்டுருக்குது, இந்த பேரில் வரும் அப்படின்னு சொன்னேன். ஓகே எப்படி இந்த பேர்லாம் வரும்? ஓகே அவன் கேட்டேன் இந்த பேரில் இருக்குது என்ன எழுத்துன்னு சொல்லி கொடு அப்படின்னு. அப்படி எது ரொம்ப பெருசாக சிம்பிளாக நான் எதுவும் பண்ணலை, இது பிரசனை மூலியமாக தான் வந்து அதை பாரு. அவன் அந்த 3வது வயலில் தண்ணி கட்டுன்னு சொல்கிறான், என் ஆஃபீஸ் ஓப்பனாக தான் இருக்குது, 3வது வயலில் பாருப்பா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற அப்படி. ஆனால் ஒன்றும் 3வது கட்டத்தில் இருக்கிற பேரன் நோட் பண்ணி இந்த பேர் வருதுன்னு சொன்னேன் அவர் ஆமன்ட்டு அப்படி. ஓகேங்களா? ஏன் இது நான் ரகசியமான ஜாதகம் பாருதில்ல, வெளியே உட்காந்துவாங்க ஒருத்தர் 2 பேர் வருவாங்க, இதை சொல்லி சொல்லிட்டேன். அப்போ 3வது வீடும் 6வது வீடும் சம்மந்தப்பட்டு அந்த பேரை குறித்து கொடுத்து ஒரு 4 பேர் சொல்லிட்டேன் அப்படி. ஓகே அவங்க என்ன பண்ண, அவங்க பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கிறாங்க, பூசேரி இருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு போனால் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நான் பஸ் இது என்ன சொல்கிறது இந்த மாந்திரிகத்தை நம்புறதில்லை, அதனால் வந்து இதுமாரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வருஷம் இருக்கலாம், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிறார் அப்படி. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து கேட்காரு அந்த பேரை வச்சுட்டு அது நிறையா வாங்கினதை மிண்டு போச்சு, எதுவும் இல்லைப்பா உன் பேரை மாத்திரு அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு
பேரை மட்டும் மாத்திரண்ணே, பேரை மட்டும் மாத்தினா அப்படியே வேற லெவல்ல போச்சு. இது எப்படி பேரை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு அவரே கேட்டாரு. நிறைய இடத்த போனேன், இப்ப வித்து போயிரும், நாளைக்கு வித்து போறேன், நாளைக்கு வித்து போறேன்னு எதுவும் இல்ல. அவருடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்குள்ள பேரை குறிச்சு கொடுத்தேன், சக்சஸ் பண்ண அப்படி எனக்கு அதிகமா வருமானம் கொடுத்துச்சு. ஓகேங்களா, அவருடைய நட்சத்திரம் எதுவுமே சொல்ல, உன் பேரை மாத்திருப்பேன்னு சொன்னேன். அவரு வச்சு எடுத்து பார்த்தா அவருடைய இதுக்கும் ரெண்டாவது நட்சத்திரம், ஓகே ரெண்டாவது நட்சத்திரத்தோட பேரத்தில் இந்த மூணு எழுத்துல ஏதோ எழுத்து வச்சுக்கா சக்சஸ் ஆகணும் அப்படியே. இப்ப அதாவது ரெண்டு வருஷத்துல இன்னைக்கு பல கோடி சம்பாதிச்சிட்டா. ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஒருத்தர் வாங்கறது வந்து அது அதே மாதிரி கேட்ட அப்படியே லாரி வாங்கிட்டு ரெண்டு லாரி வச்சு வித்துட்டா அப்படி. மறுபடியும் வந்து நம்ம கிட்ட வராங்க ஜாதம் பார்க்க. சரி, இவர் நமக்கு தெரியாது அந்த ஜாதகம் இதே பாட்டு எதுவுமே சொல்லல. உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேரை மாத்திட்டு உங்க ஏதோ மாமியா மாமனார் யாராவது இருந்தாங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் கடை வாங்கி செஞ்சுக்கா அப்படின்னு சொன்னேன். அவரு சொன்னமே போய் ஆறுல உட்காந்துருந்துச்சு, அவருக்கு தெசாதான் ஓடிடுச்சு. மாமா வாங்கி செஞ்சா அப்படி சக்சஸ் தொழில். இது வந்து பிரச்சனை இல்லாமே நாம வந்து சொல்லிக்கலாம். ஜோதிடத்தி வந்து இன்னும் வந்து நிறைய விஷயத்த, இப்ப வந்து ஒரு அஞ்சு பேர் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் வேட்டி கட்டி வந்துட்டாங்க. என்னடா இன்னைக்கு அஞ்சு பேர் வந்துட்டாங்க அப்படின்னு நாம வந்து பார்க்கும்போது நான் வந்தவங்களுக்கு கூப்பிட்டேன், ஐயா கோயில் விஷயமா வந்தீங்களா அப்படின்ட்டேன். ஆமா அப்படின்னாங்க. எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னாங்க, முதல்ல வந்து ஜோதிடம் பாக்குறதுனால பைய எடுத்துட்டு புந்து வருவாங்க. அஞ்சு பேர் வந்தாங்கன்னா இது பெரிய விஷயமா தான் இருக்கும். அதுவும் காய் வெட்டி மஞ்சள் கலர் துண்டுதெல்லாம் போட்டுருக்கும் போது கோயில் ஒரு ஏழு எட்டு வருஷமா முன்னாடி கால் போட்டு நின்று போச்சுப்பா, அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் கருந்து எதுக்கு எப்படி கோயில்னு கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா. அப்படி இப்ப அந்த ஆளுங்களை வச்சே நம்ம கண்டுபிடிச்சு போடலாமா, கோயில் விஷயமா தான் வந்து ஏதோ கோயில் விஷயமா தான் வந்துடுறாங்க ஏதாவது போடுறது அப்படின்னு கேட்டோமா அவங்க சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் வந்து இது கேட்கற அப்படியே பழனிக்கு போறதுக்கு நல்ல நேரம் குறிச்சு கொடுத்துனாடி. அவரை வந்து கேட்டேன், என்னப்பா முருகன் கோயிலா அப்படின்னு. ஆமா நான் முருகன் கோயில் தான், அது நின்று போச்சு இப்பதான் கட்டத்துக்கு முடியும். ஓகே நிச்சயம் ஒன்றும் பிரச்சனை, பிரசித்தி பெற்ற முருகன் கோயில போய் மண் எடுத்து வந்து கோயிலை கட்ட ஆரம்பி கோயில் இருப்ப வேலை நடந்துட்டு இருக்குது. சும்மா அந்த இது பேசிட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனை மூலியமா நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா காட்டி கொடுக்கும். அதே வந்து இப்போ பாத்தீங்கன்னா கிராமம் தான், நாம டவுனா தான் நாலு பேர் வரேன் வச்சுக்காங்க, நான் ஒரு சில கூப்பிட மாட்டேன். ஓகே நானே பஞ்சாயத்து எடுத்துட்டு வெளியே போயிடுவேன். ஏன்னா அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஆனா வான சொல்ல வரமாட்டாங்க. அப்ப எதுக்கு வரமாட்டாங்கன்னு தெரியுமா, இறந்து போனது தேதி குறிக்க வருவாங்க, உள்ளே வரமாட்டாங்க, சாயம் போட்டா இருக்குது அதனால வரமாட்டாங்க. அதை வச்சு இருந்தா சரி யாருண்ணா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது டைம் நானே மேட்சிங் பண்ணி அடப்புறது எல்லாம் சொல்லுவேன். ஓகே ஏன்னா அவங்க வந்து தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் நமக்கு, ஒரு தலையை பிரட்ட தலையை போட்டு ஒரு அழுக்கு மிருந்துட்டு வந்து வேற ஏதாவது சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து இப்போ அசுபகாரித்து வந்துக்கிறாங்கிற விஷயத்த நாம் வந்து இது சொல்லலாம். அப்புறம் வந்து ஒரு கரெக்டாக ஜாதகம் பார்க்கும்போது உத்து பாருங்க, ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு பொண்ணு ஜாதகம் மட்டும் கொண்டாடுறாங்க, ஒரு 19 வருஷம் 20 வருஷம் ஆச்சு அப்படின்னா எதுவுமே சொல்லலாம், வாங்கணும்னு நம்ம சொல்லிவிடலாம் இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஊர்ல என்ன சொல்லலாம், ஆம்பளை ஜாதகம் தான் கொண்டு வருவாங்க, பொண்ணு ஜாதகம் கொண்டாந்து பாக்குறாங்கன்னா அதுல எதுவும் சிக்கல் இருக்குதுன்னு தான் இருக்கும். எடுத்தோடனே நம்ம சொல்லிடலாம், பிரச்சனை மூலியமா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். வந்து குழந்தைக்கு இது பார்ப்பா அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஜாதகம் பார்த்தேன், மிதுன லக்கணம், சாயந்தர டைம் இருக்கிறேன், என் கூட செல்வராஜ் ட்ரிப்பையும் டிராவல் பண்ற அப்படி இந்த சந்திரன் தேச கேது புத்தி ஓடுது. சந்திரன் வந்து இந்த ஜாதகத்தை மேசத்துல இருக்குது, கேது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்குது. இப்ப ரெண்டையும் கூட்டி குடும்பம் காதல் 11 லாபம், கேதுனா பிடிவாதம், புள்ள வந்து பிடிவாதமா இருக்குப்பா, மனசு கெட்டு போச்சு, சந்திரனா மனசு, ஓகே மனசு கெட்டு போச்சு, அப்ப வந்து ராகு கூட சேர்ந்து இருக்குது இல்ல, மனசை கெடுத்து விட்டுரும், பிள்ளைக்கு மனசு கெட்டு போச்சுப்பானே, கூட்டிட்டு போயிருச்சு வருமா, அவ்வளவுதான். பேசிட்டு போது பக்கத்துல பார்த்தா ஈசேவை மையங்கள் தான் இருக்குது, பையன் பார்த்துருக்குறான். இவன் என்னங்கிறான், செராக்ஸ் வரவும் மாட்டுதுங்கிறான், பக்கத்துல போய் செராக்ஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், இந்த பொண்ணு வராதுப்பா அப்படின்னு. ஓகேங்களா, எடப்பாடி டேஸ்ல தான் வந்து புள்ள எக்காரங்களும் நான் வரவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. இத்தனைக்கும் அந்த சித்தப்பார் வந்து காவல்துறையில தான் இருக்கிற அப்படி. ஓகேங்களா, அப்ப வந்து இது இப்ப இது அவங்கள ஒரு பிரசனத்தை வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த விஷயம் சொன்னா ஜாதகமா பார்க்க தேவையில்ல, பிரசனம் மூலியமா நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். வந்து ஒரு 10 நாள் இருக்கும், ஒருத்தர் வராங்க, எனக்கு இது என்னடா பாரு கூட்டம் வரவா இருக்குத, என்ன பண்றது அப்படின்ட்டு, சரி எலுமிச்சாங்க போய் வாங்கிட்டோப்பா அப்படின்னு. எலுமிச்சாங்க வாங்கிட்டு வந்தாங்க, வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எத்தனை தேவை இருக்குதோ அது மாதிரி எலுமிச்சாங்க வந்துருக்கு. வாங்கிட்டு வந்தேன், 5 காய் வாங்கிட்டு வந்தாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காயில
பார்த்தீங்கன்னா கரும்புள்ளி நிறைய இருந்துச்சு. ஓகே, எப்படி என்ன சொல்ல, மூணு கை காசு வாங்கிட்டு ரெண்டு கை சும்மா போட்டாங்களா மாதிரி சொல்லிட்டேன். நான் சொல்றேன் புள்ளிலாம் வாங்கிட்டு அப்படின்னு, எத்தனை கையில புள்ளிலாம் வாங்கிட்டு வந்தேன், அவங்க அஞ்சு கை வாங்கிட்டதான் ரெண்டு கையில புள்ளி, அப்புறம் அதையும் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ குற்றங்குது, அந்த குலதெய்வ குற்றத்தை வந்து சரி பண்ணிக்காங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன குற்றம் அப்படின்னு அவங்க வந்து கேட்டாங்க, குழந்தைங்க இல்லாம வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க. அஞ்சுனா குழந்தைங்க, ரெண்டுனா குடும்பம், புள்ளி கரும்புள்ளி அவ்வளவுதான், இந்த ஜாதி சாதகமே தேவையில்லை. அப்புறம் வந்து இது அந்த அந்த வேண்டுதலை மட்டும் நீங்க வந்து செலுத்தியாங்க அப்படின்னு. யார் வச்சிருப்பாங்க தின்னடா இப்படி இருக்கிறாங்க. சரி, இப்ப வந்து மூணாம் வீடு மீதி மூணு காய்க்குது இல்ல, மூணாம் வீட்டு சகோதரை சகோதரன்கிட்ட அஞ்சாம் வீட்டு எடுத்துட்டேன், உங்க தம்பிக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது மொட்டை அடிக்கும் போதோ இல்ல ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்றும் போதோ நீ அதை அப்ப வேண்டுதல் வச்சிருக்கிற அப்படின்னு. அவங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க, இத்தனை நாளா சொல்லல அப்படின்னாங்க. இதை வந்து சரி பண்ணா விஷயம் நடக்குமா? கண்டிப்பா சரி பண்ணு, உன்னை அடுத்த தரம் வரும்போது அந்த குழந்தை ஜாதகத்தை கொண்டுட்டு வா நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க போய் நிறைவேற்றிட்டு வந்தாங்க. வீடு கட்டுறதுக்கு நான் கால் போட்டு கொடுத்தங்க, வீடே இல்லை வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் வந்து என் வீட்டை வந்து பார்த்து போவாங்க. வீட்டை பார்த்துட்டு நீ எல்லாம் வீடு கட்டிட்ட, என்னுடைய கிளாஸ்மேட்டு தான், நீ எல்லாம் வீடு கட்டிட்ட அப்படின்னா ரெண்டு எலுமிச்சாங்க வச்சே பலன்னு சொல்லிட்டிய அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவும் சொல்லப்பா, நீ அவர் ஒதுக்கி தான் வந்த அப்படி என்ன பத்து வருஷமா இருந்துட்டு ஜாதி கொண்டாட மாட்டான், அது அதனால அவங்க தம்பி கூட வந்ததுனால இந்த விஷயம் எனக்கு கிடைச்சி. இது பிரசனங்கிறது என்னுடைய ஜோதிடத்தை அனுபவத்த ரீதியா வந்துக்கலாம். சரி தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருவேன், ஜோதிடக்கு எல்லாமே தெரியுமா? கண்டிப்பா ஜோதிடத்தை உயிர் போல, அதாவது நான் ஜாதகம் பார்க்க உட்காந்துட்டா ஐயா பசிக்குமா, சாப்பிட மாட்டேன். ஜாதகம் பார்க்க காலா இருந்ததுன்னா எனக்கு பசிக்காது, ஜாதகத்தை அப்படி ருசிச்சு சாப்பிடுவேன். அப்ப வந்து அந்த விஷயத்த வந்து இது ஐயா ஒருத்தர் வந்தா அப்படிங்களே, அந்த ஐயா வந்தா அப்படி, ஐயா ஐயா எடப்பாடிக்கரையா டைலர் ஐயா, என் ரூமுக்கு வந்து என்ன எத்தனை கேள்வி கேட்டாங்க, எத்தனை கேள்வி கேட்டாங்க அவர் கேளுங்க, இல்லைங்க இத்தனை கேள்வி கேட்கறாங்க, நான் வந்து ஜோதிடம் கத்துக்கலாமா அப்படின்னு தான் கேட்டேன். அப்படி ஒரு கேள்வி கேட மிஸ்ஸாவதாம பாட்டு பட்ட சொன்னேன். ஓகேங்க, இப்ப வந்து அவர் கேட்கக்கூடிய கேள்வியை ஜாத்து விட்டுருங்க, கரெக்டா வரும்போது ஆம்புலன்ஸ் போகுதுங்க, அவர் வரும்போது ஆம்புலன்ஸ் போகுது. நான் சொன்னேன் சரி ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய தான் வந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஏழு எட்டு ஜாதகம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் ஐயா வந்து ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்து அப்படியே ஆபீஸ்ல போனேன், ஐயா அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துக்கிறீங்க, எல்லாம் ஏதோ நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு. அப்புறம் என்ன ஜாத பக்கம் சொல்லிட்டு பண்ணேன், எங்க ஆம்புலன்ஸ்னாவே பிரச்சனை, ஒருத்தர் ஊசு போட்டு செப்டிக் ஆகி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஐயா கேளுங்க, ஜாதகத்தை எடுக்காதையே நான் வந்து அந்த விஷயத்த சொன்னேன், அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க அப்படி சொன்னேன். அதாவது அந்த போற விஷயத்தை வச்சு நம்ம ஒரு சில பிரச்சனை மூலமா சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம வெத்தலை பாக்கு பழம் ஒரு கிலோ, ஆரஞ்சு பழம், சிகப்பு பழத்தை பார்த்துட்டு நிலம் சம்பந்த பிரச்சனை இருக்குது, மஞ்சள் கலரு பழத்தை பார்த்துட்டு மாங்கலியம் பிரச்சனை இருக்குது, வந்து வாழைப்பழத்தை வாழைப்பழ பட்டு பச்சைக்காயா இருந்தா பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, வெத்தலை எண்ணி பார்த்துட்டு ஏழாவது வெத்தலை கெட்டு போச்சு வீட்டுக்கு நம்ம போயிட்டு போயிடுச்சேன்னு சொல்லவே தேவையில்ல, நம்மகிட்டயே வந்து அவங்க வந்துருவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே தேவைதான், பிரசனங்கிறது தேவைதான், அது ஒரு அங்கம் தான். அதனால வந்து நீங்க எப்பயுமே சொல்லலாம். இப்ப இத வந்து லக்கணத்தை வச்சு சொல்லுவேன், என்னடா பண்றது நம்மகிட்ட வந்துட்டாங்களா சரி கேட்டுதான் வைப்பமே அப்படின்ட்டு லக்கணத்தை வச்சு பலன்னு சொல்லலாம். ஓகே, லக்கணமும் வைசியம் ஒரு ஜாதகமே இல்லை, லக்கணையும் வைசியம் சொல்லலாம், யாராவது ஒருத்தர் லக்கணத்தையும் வைசியம் சொல்லுங்க பலன் சொல்லலாம். இது பிரசனம் தான், இது டெய்லி என் பேசுக்குள்ள போனா ஒரு மணி நேரம் இலவசமாவே இந்த பிரசனத்தை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், சொல்லி கொடுக்கல பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு லக்கணத்தையும் வைசியம் வச்சு அந்த நம்ம பலனை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லலாம். என்ன லக்கணம் தெரிஞ்சா போதும், ஜாதகமே கிட்ட தேவையில்லை. 100% பிரபலமான ஜோதிடர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் வந்து பண்ணிட்டு அந்த சர்ப்பத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுட்டு, அப்படி அவர் பிரபலமான சோதிடர் தான், 1000-2000 வாங்குறதான் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு சர்ப்பத்தை எடுத்துட்டு போயிட்டு, அப்படி எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்கற, அப்படி உடனே நம்ம பிரசனம் மூலியமா போடும்போது அவர் அந்த லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா மீன் லக்கணத்துல வந்து அதுல ராகு இருந்துச்சு, அந்த ராகுக்கு எப்பயுமே மிட் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும்,
ஓகேங்களா. ஒன்று நாள் இப்போ மூணு இருக்கும்போது ஒன்று நாள் வந்து மிட் பாயிண்ட் அதுக்கு எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து வரும். அப்போ ஐயா உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது நீங்கள் சர்ப்பம் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு. அவர் ஆமாம் அப்படின்ட்டு அப்படியே அந்த சர்ப்பத்தை கொண்டு போய் கோயில் வச்சுட்டாங்க உனக்கு கூட்டம் வரும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அவருக்கு வந்து அதே மாரி வந்துச்சு. இதை நம்பாத வேற ஒரு ஜோதிடர் அந்த இது எங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பரிகாரத்து வேணும் சொல்லி எடுத்துகிட்டு போனேன். அப்படியே அவருக்கும் அதே மாரி தான். அவருக்கு வந்து நான் அவருக்கு வந்து அவர் சொல்லியிருப்பாருது இதை வந்து வச்சுட்டு வந்துரு அப்படின்ட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பிரசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லலாம். பிரசனம் தெரிஞ்சு அவர் வந்து ஒரு 1000-2000 கொடுத்து இப்பதான் பிரசனம் பார்க்கணும் அப்படின்ல. மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சேவை செய்ய முடியுமோ அதெல்லாம் குறைச்சி நாம் விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ இந்த இப்போ ஆஸ்பத்திரியில் ஒரு பையன் வந்து இருக்கிறான், மேட்டூர்லேருந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டான், மிருகசீ நேரத்தில் கரெக்டாக இருந்தான். அவங்க வந்து ஃபோன் போட்டு கேட்குறாங்க. ஃபோன் போட்டு கேட்கும்போது அவருக்கு வந்து அந்த ஜாத்திர லக்கணத்தை கேட்டேன். இப்போ சனி பகவான் எங்கே இருக்குன்னு சொல்லி போட்டேன். அம்சத்தில் இருக்கிற விஷயத்தை எடுத்தேன். இவர் பையன் பொழைச்சி வர மாட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டேன். பையன் பொழைச்ச வாய்ப்பே இல்லை, செலவு பண்ணவனு அப்படின்னு. ஓகே, இதுக்கு வந்து போயிட்டு போனால் அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு நேரம் கழிச்சு. அப்போ வந்து என்ன அது எடுத்தோன்னா இப்போ பிரச்சனை மூலியமாக வந்து அப்படி லக்கணத்தை கேட்டாலும் நம்ம ஒரு சில விஷயங்களும் சொல்லலாம். வந்து கோச்சாரம் வந்து நம்மளை வந்து இப்போ என்ன ஓகேங்களா ஐயா டீ கொடுப்ப அப்படியே அப்படின்னு சொல்றது தான் கோச்சாரம். கொண்டு வந்த விதி ஓகே மத்தியானம் சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறது ஜாதகம் ஓகேங்களா. அதை வந்து அந்த கோச்சாரம் இதுவும் கண்டிப்பாக பிரித்து ஜாதகம் பார்த்தீங்களா நிறைய விஷயங்களை நாம் வந்து சொல்லலாம். அப்போ இது மட்டும்தான் சொல்ல முடியுமா அப்படின்னா சொத்து வாங்கிறது சொல்லலாம், போர் போடுறதெல்லாம் சொல்லலாம், பிரச்சனை மூலியமாகவே வந்து சொல்லலாம். ஒரு உள்ளூர்காரர் அவர் ஜாதகம் பார்க்குறாரு அப்படியே இன்னைக்கே நீங்கள் போர் போட்டால் தண்ணி உண்டு சொன்னேன். 3 இன்ச் தண்ணி ஐயாவை கேளுங்க இப்போ இதெல்லாம் இல்லை அவர் பக்கத்துலேயே இருக்கிற அப்படிங்க. அவர் குறித்து கொடுத்துட்டு சரின்ட்டு 2-3 நாள் கழித்து போர் போகிற நைட்டை போட்டு 3 இன்ச் தண்ணி இருப்பள்ளி நம்ம ஜோதிடர் சக ஜோதிடர்லாம் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் ராஜான்னு சொல்லுவாங்க பால் சுவிச்சிட்டு இருக்கிற அப்படி. நான் சொன்னேன் அந்த டைமில் போய் போர் போடுங்க உனக்கு தண்ணி இல்லைன்னா அந்த காசை நான் தரேன். நான் நிறைய டைம் அப்படி தான் சொல்லுவேன் நான் பரிகாரமாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் காசு தரேன் சக்ஸஸ் ஆகலாம் நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து அவர் போட்டு அடுத்த நாள் வந்து பழமும் தேங்காயும் உணவு கொடுத்து பரவாயில்ல நான் இன்னமே நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்படி. அதெல்லாம் இதுமாரி வந்து நாம் நிறைய விஷயத்த வந்து சொல்லலாம். அப்போ ஜோதிடர் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து சொல்லணும்னா ஜோதிடம் தான் அதிகமாக இது ஒரு அங்கமாக வச்சு ஒரு சில பலன்கள் சொல்லலாம். எப்பயுமே வந்து இன்றைக்கி என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆனால் எப்பயுமே ஒரு ரேவதி நட்சத்திரம் அடிக்கடி சொல்லுவேன். ரேவதி நட்சத்திரம் தனக்கு கற்ற விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாவே கர்மா தீரும். ஐயா வந்து ரேவதி நட்சத்திரம் அவர் செஞ்சு கிடைக்கணும் என்னதான் தப்பாக தான் கிடைச்சா ரேவதி நட்சத்திரம் மட்டும் 4 பேர்த்துக்கு வந்து கல்வி தானம் அப்படின்னு சொல்லி பண்ணாவே கண்டிப்பாக வந்து அந்த எந்த தப்பு பண்ணாலும் அந்த கர்மா தீரும். இது வந்து ஜோதிட ஏன்னா கடைசி 12வது ராசிங்கிறதுனால அதை வந்து சொல்லலாம். அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த கிளாஸ்ல சோழி பிரசனம் சொல்றேன், சோழி பிரசனம் தாம்பல பிரசனம் யாரை வேண்டாம் அப்படி சொல்லிடலாம். இது இன்னும் நேரம் அதுக்கு பேசினா நிறைய பேசிட்டுக்கலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜோதிட பெருமா ராசா சங்கர் ஐயாவுக்கும் எடப்பாடி சிவபெருமல் ஐயாவிற்கும் பாதம் பணிந்த நன்றிகள்.